Hello friends, in the Photoshop tutorial, we will animate New Year greeting card how to create pandrennu. First, a new document open pannikonga. Adutathu idhula nama gradient color la fill pannalam. Na indha maroon color gradient select pannirken. Inga irukra radial gradient option select pannita. Idhu apply pannikonga. Adutathu idhula na oru clock image add panna poren. பாருங்க இந்த clock image transparent background ல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த needle இல்ல needle இல்லாம இருக்கு இது வந்து select all edit copy இங்க paste கொடுத்துக்கலாம் இப்போ நான் இத zoom பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு clock paste ஆயிருக்கும் இப்போ இந்த வியூல போய் நியூ கைட் 50% ஹாரிசோனல் கொடுத்துக்கோங்க அகைன் வியூ நியூ கைட் 50% வெர்டிகல் கொடுத்துக்கோங்க இப்போ இதல நம்ம வந்து நீடில் வந்து பேஸ்ட் பண்ண போறோம் இந்த நீடில் இமேஜும் வந்து தனித்தனியா வந்து இங்க பாருங்க ட்ரான்ஸ்பரன்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கு அந்த பேக்ரவுண்ட் அன்ஹைட் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நீடில் வந்து செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆல் எடிட் காப்பி போய் எடிட் பேஸ்ட் கொடுத்துடலாம் நீங்கள் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கனாலும் ஓகே தான் இதை வந்து நம்ம மூவ் பண்ணி ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் நீடில் அடுத்தது பிக் நீடில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதையும் நான் மூவ் பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வியூவில் போய் நீங்கள் கிளியர் கைடு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கிளாக் இமேஜையும் இந்த ஸ்மால் நீடில் இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கிறேன் இந்த பிக் நீடில் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க இந்த கீழே இருக்கிற லேயர் ஹைட் பண்ணிவிட்டு மூவ் டூல் யூஸ் பண்ணி நம்ம இதை ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் எகெயின் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க கீழே லேயர் ஹைட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இதை அகெயின் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே காப்பி லேயர் கொண்டு வந்து கீழே இருக்கிற லேயர் ஹைட் பண்ணிக்கோங்க மோ டூல் யூஸ் பண்ணி இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம வேர்டிங்ஸ் ஆட் பண்ணலாம் டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபான்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபான்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபான்ட் கலர் நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே நம்ம டைப் பண்ணலாம் இதோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பெவல் லம்போஸ் கொடுத்துக்கோங்க ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கோங்க
உங்களுக்கு ஸ்ட்ரோக் வேணால் நீங்கள் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வியூவில் போய் நியூ கைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 35% ஹாரிசானல் கொடுத்துக்கோங்க. எகெயின் வியூ, நியூ கைட், 65% ஹாரிசானல் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபான்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம இங்கே 2 நான் டைப் பண்ணிக்கிறேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே 17 டைப் பண்ணிட்டோம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ராஸ்டரைஸ் டைப் கொடுத்துட்டு மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வியூவில் போய் நம்ம கிளியர் கைட் கொடுத்துக்கலாம். அடுத்தது இல்லை, நான் ஃபயர் ஒர்க் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த ஃபயர் ஒர்க் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல், எடிட், காப்பி, இங்கே எடிட், பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இதை மூவ் பண்ணி நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இகைன் இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் ஆல், எடிட், காப்பி, இங்கே எடிட், பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இதை மூவ் பண்ணி நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கே வைக்கணும் தோணுமோ அங்கே வச்சுக்கோங்க. சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அகெயின் இந்த ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. லேயர் மோடை ஸ்க்ரீன் மாற்றிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ எகெயின் நான் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். அந்த இமேஜ் வந்து இந்த கிளாக்குக்கு பேக்ரவுண்டில் பின்னாடி வர்ற மாதிரி, பேக் சைடு வர்ற மாதிரி ஆட் பண்ண போகிறேன். அதனால் பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணலாம். பாருங்க, இந்த இமேஜ் வந்து இந்த கிளாக்குக்கு பேக் சைடு வர மாதிரி இருக்கு. லேயர் மோடை ஸ்க்ரீன் மாற்றிக்கோங்க. நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அனிமேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த நம்பரில் கூட நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த நம்பர் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கூட நான் பிளெண்டிங் ஆப்ஷன் போய் பெவலம்பஸ் கொடுத்துக்கலாம், ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ஸ்ட்ரோக் வேணால் ஸ்ட்ரோக் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லா லேயரையும் ஹைட் பண்ணுறேன்.
So, இப்போ இந்த background layer, இந்த clock layer, அதே மாதிரி இந்த clockல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு small needle இருக்கு, இந்த big needle இருக்கிற layer வந்து நான் unhide பண்ணிட்டேன். Windows, timeline, create frame animation கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற duplicate layer, duplicate frame செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ஆட் ஆகிருக்கும். இப்போ ஒன் பை ஒன் நான் வந்து இதில் அந்த நீடில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இந்த நீடில் மூவ் ஆகிற மாதிரி நம்ம எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அடுத்த ஃப்ரேம், அடுத்த லேயர் அன்ஹைட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லேயர் ஹைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃப்ரேம் கீழே இருக்கிறது ஹைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த நீடில் வந்து நமக்கு அப்படியே மூவ் ஆகிற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஹாப்பி நியூ இயர் வேர்டிங்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒன் பை ஒன் நம்ம அந்த ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசி ஃப்ரேமில் நம்ம இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே ஆட் பண்ண இந்த ஃபயர் ஒர்க் இமேஜ் வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக வேணால் ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க, ஸ்லோவாக வேணால் நீங்கள் ஸ்லோவாக கொடுத்துக்கலாம். இங்கே ஃபார் எவர்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த நீடில் மூவ் ஆகிறது தெரியும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து நியூ இயர் கிரீட்டிங் கார்டு வந்து அன்மேட் பண்ணிட்டோம். இதை சேவ் பண்ணால் நீங்கள் ஃபைலில் போய் சேவ் ஃபார் வெப் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்போர்ட் கொடுத்து ரெண்டர் வீடியோன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், ரீப்ளேஸ் கலர் போய் இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு கலர் கூட கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வேறு கலராக கூட மாற்றிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டூட்டோரியலில் நம்ம அனிமேட்டட் நியூ இயர் கிரீட்டிங் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இந்த டூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.